வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியார் பிரேமா காதல் எபிசோட் 16. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் டு கிஃப்ட் ஷாப். அம்மு அண்ணாதி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஏதோ விழற சவுண்ட் கேட்டு ரியாலிட்டிக்கு வராங்க. அம்மு கொஞ்சம் பயந்து ஆதி கையை ஹோல்ட் பண்ணிக்கிறான். அம்மு எனக்கு பயமாக இருக்குது, என்ன சத்தாது? ஆதி, ஏய் ஏன் பயப்படுற, இரு போய் பார்க்கலாம். அம்மு இல்லை அதெல்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகணும். லேசி குட்டி பாவம், என்னை காணன்னு தேடுவாங்க. அப்புறம் வீட்டில் டேட் மாமெல்லாம் என்னை தேடிட்டுருப்பாங்க. நான் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆதி, ஏ அதான் வே இல்லையே, என்ன பண்ணுறது? அம்மு எனக்கு அவங்கள பார்க்கணும் அழ ஆரம்பிச்சிட்றான். ஆதிக்கு அம்மாளது கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க கையில் மொபைல் இருக்கிறது ஞாபகம் வருது. ஆதி, போய் அம்மு இப்போயும் அலற, உனக்கு இங்கேருந்து போகணும் அவ்வளோதானே? அம்மு, ஆமாம், ஆனால் வே இல்லையே. ஆதி, வே கிடச்சிருச்சு. அம்மு என்னங்கிற மாதிரி பார்க்குறான். ஆதி மொபைலை காட்டுறாரு. அம்மு ஹாப்பியாக அதை வாங்கி வானு நம்பருக்கு ட்ரை பண்ணுறான். ஆதி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. சீன் ஷிஃப்ட் டு தேவா ஹவுஸ். எல்லோரும் டென்ஷனாகவும் சேடாகவும் இருக்காங்க. அப்போ நிலா ஃபோன் ரிங் ஆகுது. நிலா பார்த்து கட் பண்ணுறான். திரும்பவும் கால் வருது, வேறு வழியெல்லாம் அட்டன் பண்ணுறான். அது விஷ்ணு தான். விஷ்ணு, ஹலோ டார்லிங். நிலா, நான் அப்புறம் பேசுகிறேன். விஷ்ணு, டார்லிங் என்னாச்சு, என் வாய்ஸ் டல்லாக இருக்குது, அழுதியா? வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா? நிலா சைலண்ட்டாக இருக்கா, அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வருது. விஷ்ணு, டார்லிங் ஒன்று தான் சொல், ஏதோ ப்ராப்ளமா? என்கிட்ட சொல்ல இஷ்டம் இல்லைன்னா வேணாம், பட் நீ அழாது, கண்டிப்பாக அது சால்வ் ஆகிடும். ஓகே, வா கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, அப்புறம் கால் பண்ணுறேன். ஓகேன்னு சொல்லி கட் பண்ண மனசு எல்லாமே கட் பண்ண போகிறாரு. நிலா, டே விஷ்ணு என் சிஸ்டரை காணோம். விஷ்ணு, என்னடி சொல்கிற? நிலா, அம்மாவை காணோம், எனக்கு பயமாக இருக்குது. விஷ்ணு, சரி பயப்படாத, நாங்கள் வரோம். நிலா, இல்லைடா வேணாம். விஷ்ணு, ஏய் நாங்கள் வரோம், நீ பயப்படாத சரியா? நிலா, சரிடா. தேவா, இல்லை பானு, போலீஸ்க்கு போகலாம், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது, நான் பர்சனலாக டீல் பண்ண சொல்கிறேன். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது வேண்டான்னு, அது ஷாம் விஷ்ணு தான். உள்ளே வராங்க. தேவா, தம்பி நீங்கள்? இல்லை டேட், நான் தான் கால் பண்ணேன். அம்மாவோட ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல டேடு? விஷ்ணு, ஆமாம் அங்கிள், போலீஸ்லாம் வேணாம், என் ஃப்ரெண்டோட பிரதர் ஒரு போலீஸ் தான், அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன், அவர் இந்த விஷயம் வெளியே தெரியாமல் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். தேவா, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. விஷ்ணு, இது என் கடமை அங்கிள், நிலாவை பார்த்து சொல்கிறாரு. ஷாம் மைன் வேஸ், அடே இந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்கான் பாரு இவனை. பானு, என்னங்க நீங்களும் தேடுங்க. தேவா, ம், சரிம்மா, நீ குழந்தைங்கள பார்த்துக்கோ. நிலா, டேட் நானும் வரேன். விஷ்ணு, அதெல்லாம் வேணாம், நீ இரு, நாங்கள் போய் தேடுறோம். வாங்க அங்கிள் போகலாம், டே ஷாம் வாடா. மூணு பேர் கிளம்பி போய் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. லேசி குட்டி சோஃபாவில் உட்காந்துருக்காங்க தூங்காமல். பானு நிலா அவங்கள கன்சல்ட் பண்ணுறாங்க. விஷ்ணு, டே ஆதி கால் பண்ண போகலடா. தேவா ஒரு பக்கம் தேட, போலீஸ் ஒருசை தேடுறாங்க. விஷ்ணு, டே ஆதி கால் பண்ண போகலடா. ஷாம், டே அவனை ஈவினிங்லேருந்து காணண்டா. விஷ்ணு, என்னடா சொல்கிற? ஷாம், அவன் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்க போகிறேன்னு போனான், அவன் இன்னும் வரல. விஷ்ணு, இப்போ என்னடா பண்ணுறது? சீன் ஷிஃப்ட் டு கிஃப்ட் ஷாப். அம்மு, சே கால் போக மாட்டேங்குது. ஆதி, ஓ இந்த ஷாப் சரியாக டவர் கிடைக்காது, நம்ம மேலே போய் பார்க்கலாம். அம்மு, ம், மேலே போகிறாங்க, மொபைலை கையில் வச்சு பார்த்துட்டே போகிறாங்க. எங்கேயாச்சும் டவர் கிடைக்குமான்னு, பட் எங்கேயும் கிடைக்கல. ஆதி, சே எங்கேயும் கிடைக்கல. அம்மு, அப்போ இங்கேருந்து போக முடியாதா? ஆதி, ம், ஆமாம், மார்னிங் எப்படி ஷாப் ஓப்பன் பண்ணிடுவாங்க, அப்போ போகலாம். அம்மு, ஷாக்கா, மார்னிங்கா? ஆதி, ம், வேறு வழியில் மார்னிங் தான் போக முடியும். அம்மு, வீட்டில் எல்லோரும் என்னை நினச்சி டென்ஷனாக இருப்பாங்க. ஆதி, போய் சரி ஃபீல் பண்ணாத, மார்னிங் போய் நடந்ததை சொல்லிக்கலாம், வேறு வழி இல்லை. கொஞ்ச நேரம் அம்மா அழறா. ஆதி அவளை பேசி ஒரு வழியாக சமாதானம் பண்ணுறாரு. ஆனாலும் அம்மு முன்னே இருக்கா. ஆதி மைண்ட் வேஸ், இவளை எப்படியாச்சும் நார்மலாக்கணும். சரி ஏதோ பேசி பார்க்கலாம். இவளுக்கு சாக்லேட்டாக ரொம்ப பிடிக்கும்ல, கிஃப்ட் ஷாப்பில் சாக்லேட் இருக்குது இவளுக்கு தெரியாது, ஸோ நம்ம அதையே கொடுத்து நார்மலாக்கலாம். ஆதிச்சா, நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும், பசிக்கு வேறு செய்யுது. போய், உனக்கு பசிக்கலையா? அம்மு, இல்லை. ஆதி மைண்ட் வேஸ், என்ன பொசுக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டா? ஆதி, ம், அம்மு சாப்பிடு. ஆதி, உனக்கு தான் பசிக்கலன்னு சொல்லிட்டியே. அம்மு, உனக்கு பசிக்குது இல்லைவா? ஆதி டவுட்டா, அது சரி, இங்கேருந்து வெளியே போக முடியாது, இங்கே ஃபுட்டு எது இருக்காது, அப்புறம் எங்கே சாப்பிட கூப்பிட்ற? அம்மு, உனக்கு சாப்பிட ஏதாவது வேணும் அவ்வளோதானே, என் கூட வா சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான்.
ஆதி எங்கே கூட்டிகிட்டு போகிறா? அம்மு சாக்லேட் ட்ரேக் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறான். ஆதி மைன்வெஸ் நம்ம செய்யணும்னு நினச்சது அவள் செய்கிறா. அம்மு இங்கே சாக்லேட் இருக்குது சாப்பிடு, கொஞ்சம் பசியாச்சு போகும். அம்மு எது தெரியுதோ இல்லையோ உனக்கு தேவையானதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் இருக்கிறாரு. அப்புறம் அம்முவே பார்க்குறாரு, சாக்கி அம்முக்கிட்ட நின்றாரு. அம்மு ஆதி பார்க்குறா. ஆதி, ஓய் எனக்கு தெரியும் உனக்கும் பசிக்குதுன்னு, போய் சொல்லாத, இந்தா சாப்பிடு. அம்மு, ஆமாம் எனக்கு பசிக்குது ஆனால் எனக்கு வேணாம், என் பேபிஸ் இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு தெரியும் நான் இல்லாமல் அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு குழந்தை மாதிரி சொல்கிறான். ஸோ எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. ஆதி, நீ சொல்கிறது கரெக்ட் தான், பட் ஆண்டி நீ சாப்பிடாம தூங்க வைப்பாங்களா? அம்மு மாட்டாங்கன்னு தலையாடுறான். ஆதி, அப்போ எப்படி அவங்கள சாப்பிடாம தூங்க விட்டுருப்பாங்க? கண்டிப்பாக அவங்கள சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சுருப்பாங்க. ஸோ நீ குட் கீழாக சாப்பிடு. அம்மு சேடாக ஃபேஸை வச்சுட்டு யோசிக்கிறான். அம்மு மைன்வெஸ் இவன் சொல்கிறதும் கரெக்ட் தான், நமக்கும் பயங்கரமாக பசிக்குது, சாப்பிட்ருவோமா? சரி சாப்பிட்ருப்பாங்கள, சாப்பிடுவோம். அம்மு சரின்னு தலையாடுறான். நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதால சாப்பிட்றேன். ஆதி ஸ்மெல் ரெண்டு கிட் கேட் மட்டும் எடுக்கிறாரு. அம்மு எல்லா சாக்லேட்லையும் ரெண்டு மூணு நிறைய எடுக்கிறான். குழந்தைங்க எடுக்கும்ல அது மாதிரி. ஆதி அதை ரசித்து பார்க்குறாரு. ஆதி, இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னேன், இப்போ இத்தனையும் எடுக்கிறேன். அம்மு, டேய் கண்ணு வைக்காத, அதான் நீ சொன்னே அவங்க சாப்பிட்ருப்பாங்கன்னு, அதான் எனக்கு எப்படி பசிக்க தெரியுமான்னு சொல்லிட்டு கை நிறைய சாக்லேட் வச்சுருக்கா, ஒன்று கீழே விழுது, அதை எடுத்துகிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். ஆதி, ஓய் எல்லாம் ஓகே, இதுக்கு மணி யார் வைக்கிறது? ஓனர் பாவம்ல காசு கொடுக்காமல் எடுக்கிறது தப்பு. அம்மு, கரெக்ட், ஒன் மீட் இதெல்லாம் பிடின்னு சொல்லி ஆதி கையில் கொடுத்து ஆதி ஷர்ட் பேக்லேருந்து ரூபீஸ் எடுத்து அந்த சாக்லேட் டேக்கில் வைக்கிறா. ஆதி, ஓய் என்னடி பண்ணுற? அம்மு, சரி கூட நீ சொன்ன மாதிரி மணி வச்சாச்சு சொல்லிட்டு நடந்த போய் ஒரு பிளேஸில் உட்காறான். ஆதி சிரிச்சுட்டு பின்னால் வராரு. ஆனால் அம்மு கண்டுக்கல. ஆதி, போய் அதுக்கு ஒரு ருபீஸ் எடுத்து வைக்கணும், என் பேக்கெட்லேருந்து எதுக்கு வைக்கிறேன்? அம்மு சாப்பிட்டுட்டு எங்கிட்ட ருபீஸ் இல்லை, வீட்டுக்கு போனது நீலாக்கிட்ட கொடுத்து விடுறேன். ஆதி, ஓய் நான் சும்மா தான் கேட்டேன், அதெல்லாம் வேணாம், அப்புறம் இவ்வளோ சாக்லேட்ஸ் சாப்பிடக்கூடாது, கிமட்டி அப்புறம் ஸ்டொமக் பெயின்லாம் வரும். ஸோ இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு மார்னிங் வீட்டில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடு. அம்மு, நீ அம்மா மாதிரியே பேசுகிறேன், அதெல்லாம் எதுவாகாது போ. ஆதி, ஏய் சொன்னால் கேட்கணும், இல்லை அடிதான், கையை அடிக்கிற மாதிரி பண்ணேன். அம்மு வாயில் சாக்லேட் வச்சுட்டு பயந்த மாதிரி பேச பின்னாடி கொண்டு போகிறா. ஆஃப்டர் சம்டைம்ஸ், அம்மு எனக்கு போர் அடிக்குது. ஆதி, எனக்கு தான். அம்மு, ஓ மொபைல் கூட கேம் விளையாடி தரேன். ஆதி, நான் மொபைல் கேம் விளையாடுறதில்ல, ஸோ கேம் இல்லை. அம்மு, சு போச்சா, உன் மொபைல் ஒரு கேம் கூட இல்லை, என்ன ஆள நீ, இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு போர் அடிக்குதே. ஆதி, சரி நம்ம கேம் விளையாடலாமா? அம்மு, கேமா, இங்கேயா, என்ன கேம்? ஆதி, ஹைடன் செக். அம்மு ஹாப்பியா சொல்லிட்டு மைன்வைஸ், அச்சோ ஹைடன் செக்கா, இங்கே வேற எடுத்தா இருக்கு, நம்ம மட்டும் தனியாக போய் ஒழிஞ்சுக்கணும். இல்லை அம்மு, இல்லை வேணாம், கேம் எல்லாம் எதுவும் வேணாம், வேற ஏதாவது சொல்லு. ஆதி, ஃபர்ஸ்ட் நீ ஹாப்பியான, இப்போ என்னாச்சு? சரி அப்போ இப்படி சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், தூக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிடலாம். அம்மு, சரி என்ன பேசுறது? ஆதி, நீ உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இல்லை ஏதாவது ஸ்டோரி சொல்லு. அம்மு ஹாப்பியா, உனக்கு என்னை பற்றியும் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறான். ஆதி இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அவளை ரசித்து பார்த்துட்டே கேட்குறாரு. அப்புறம் ஆதி அவரை பற்றி சொல்ல அம்மு கேட்டுகிட்டே தூங்குறா. ஆதி அவளை தூங்கணும், அவளை கரெக்டாக படுக்க வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து அவளை ரசிச்சுட்டு இருக்காரு. ஆதி பேக்கெட்லேருந்து அம்மோட செயினை கையில் எடுத்து வச்சு பார்த்துட்டு பேசுகிறாரு. ஓ அம்மு, இது உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் லக்கி செயின் தான், மார்னிங் தான் உன்னை பார்க்கணும், உனக்கு மேலே இருக்க கோவம் போகணும், நீ என்னை ஃப்ரெண்டை அப்செட் பண்ணணும்னு நினச்சேன், அது அப்படியே நடந்துருச்சு, இப்போ உனக்கு என் மேலே உள்ள கோவம் போய் ஃப்ரெண்டை அப்செட் பண்ணிட்டேன், எனக்கு இன்றைக்கி செம்மையாக ஹாப்பியாக இருக்குடி, ஐ லவ் யூ டி பிச்சுக்குட்டி. ஃபேஸ்கிட்ட போய் அவள் ஃபேஸில் படாமல் கையால் சுற்றி போட்டு கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி போய் படுக்கிறாரு. அவரும் தூங்குறாரு. சீன் ஷிஃப்ட் ரோட், விஷ்ணு அன்ஷா பேசிகிட்டு இருக்காங்க. விஷ்ணு, என்னடா சொல்கிற, ஈவினிங் போனோம் இன்னும் வரலையா, அவனுக்கு கால் பண்ணடா. ஷாம், அவன் மொபைல் நாட் ரீச்சபிளாக இருக்குது. விஷ்ணு, இப்போ என்னடா பண்ணுறது, அவன் இருந்தாலாவது ஏதாச்சும் ஐடியா கொடுப்பான். ஷாம், டேய் எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. விஷ்ணு, என்னடா டவுட்? ஷாம், இல்லை நம்ம ஆதி ஒரு வேளை இருக்கிறாரு. விஷ்ணு, டேய் இப்போ என்ன சொல்வார், தெளிவாக சொல்லு. ஷாம், இல்லை நீ அக்காவை கரெக்ட் பண்ண மாதிரி ஆதி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணியிருப்பானோ, ஈவினிங்லேருந்து ரெண்டு பேரையும் காணோம், இவனும் கிஃப்ட் வாங்க தான் போயிருக்கான், அவளும் கிஃப்ட் வாங்க தான் போயிருந்ததாக தான் சொன்னாங்க. அதான் விஷ்ணு, டே ஏண்டா இப்படிலாம் பேசுகிற, ஆதியை பற்றி உனக்கு தெரியாதா?
ஷாம் இல்லடா விஷ்ணு. டே, எப்பவும் காமெடி பண்ணிகிட்டே இருக்காதடா, கொஞ்சம் சீரியஸாக அவளை தேடுவோம். நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளு. ஷாம் அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு டவுட் தான் வருதுன்னு புலம்பிக்கிட்டே கால் பண்ணுறாரு மியூன் கன்வர்சேஷன். விஷ்ணு, டே என்னடா சொன்னார் ஷாம்? தேடிட்டு தான் இருக்காங்களாம், இன்னும் எந்த க்ளூவும் கிடைக்கலையாம். சிசிடிவி செக் பண்ணுறதா சொல்லியிருக்காரு, அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லா ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங் வர வெயிட் பண்ணும், இல்லை வேறு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்த்துட்ருக்காங்களாம். விஷ்ணு அண்ட் ஷாம் யோசிக்கிறாங்க. சீன் ஷிஃப்ட் டு கிஃப்ட் ஷாப். ஆதி அண்ணமும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அம்முக்கு சடனாக முழி போகிறது. எழுந்து பார்க்குறா, ஆதி நல்லா தூங்கிட்டுருக்காரு. அம்மு சுற்றி பார்க்குறா, ரொம்ப இருட்டாக இருக்குது, பயம் வருது. ஸோ வேகமாக போய் ஆதி பக்கத்தில் படுத்துக்கிறா, கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறா. தூக்கத்துலேயே ஆதி ஹக் பண்ணி அவர் மேலே கை கால் போட்டு தூங்குறா. அப்படி அந்த நைட் போகுது. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஷாப் ஓப்பன் ஆகுது. தேவா உள்ளே வந்து பார்த்து ஷாக்கில் அம்முன்னு கத்துறாரு. சந்திப்போம்.